நமஸ்காரம், மிஸ்டர் பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. ஒவ்வொரு கிரகம் சில குறிப்பிட்ட ராசியில் உச்சமடைகிறதுக்கும் நீச்சமடைகிறதுக்கும் பல நூறு காரகத்துவங்கள் இருக்கும். காலபுருஷனுடைய ஒரிஜினல் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வா. லக்னம் அப்படின்னா சுயம், லக்னாதிபதினா அது இண்டிவிஜுவல் பர்சன், அஷ்டமாதிபதினா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சர்ப்ரைசஸை கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுக்கக்கூடிய பாவகம். அபுண்டன்ஸும் அஷ்டமாதிபதி தான், கேவலத்துக்கு கேவலமான நிலையும் அஷ்டமாதிபதி தான் ஏற்படுத்த முடியும். அந்த அதிபதியான செவ்வாய் ஆண்களை குறிக்கக்கூடிய, கணவன்மான்களை குறிக்கக்கூடிய, சகோதரர்களை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கடகம் அப்படிங்கிறது பெண் ராசி. கடகம் அப்படிங்கிறது நர்ச்சரிங் அதர்ஸ், அடுத்தவங்களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது. கடகம் அப்படிங்கிறது மெயின் கேட்டை திறந்து ஹாலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு வீடுன்னு இருந்தால், ஹால்னு இருந்தால் அதுதான் கடகம். அந்த இடத்துல செவ்வாய் போட்டி, பொறாமை, டார்கெட் வச்சு தூக்குறது, இந்த வேண்டாத வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். எந்த ஆண், எந்த சகோதரன், எந்த நண்பன், எந்த கணவன் வீட்டுக்குள்ளே ஈக்குவலாக பெண்களுக்கு சமமாக, தாய்க்கு சமமாக, தங்கைக்கு சகோதரிக்கு சமமாக உதவிகளை செய்கிறானோ, கூட படிக்கிற இடத்துல பெண்களுக்கு சமமாக உதவிகளை செய்கிறானோ, தன்னுடைய வீரத்தையும் ஈகோவையும் காட்டாமல் இருக்கானோ, அந்த ஆண் மூலமாக அந்த குடும்பம் நன்மையை மட்டுமே அடையும். இந்த நீச்ச செவ்வாய் ரொம்ப ரொம்ப நல்லதே, கரை நல்லதே அப்படிங்கிற மாதிரி இந்த நீச்ச செவ்வாய் மிக மிக நல்லது, சந்தோஷப்படணும். 1-8 லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க ரெண்டு இலையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பிறந்த வீட்டையும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. 7 சமூகத்தையும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஷேரிங் மியூச்சுவல் பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறத பார்த்துக்கோங்க.